श्रीमान् वेङ्कटनाथार्यः कविकार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते सर्वाकृतिपर्यन्ता यदि राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभ्रताम् शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्येतोऽन्वयादिदरदश्चाध्येष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिगमये मुख्यन्ति यं सूरयः तेजोवारिमृदां यतो विनिमयो यत्र सर्गो मृषा साम्ना स्वेन सदा निरस्तकुः कुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितमेतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषभिः तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् पदमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। இதுவரைக்கும் பாகவதத்துல மூன்று ஸ்கந்தங்கள்ல சொன்ன விஷயங்களை பிரத்யத்தியாயமாக ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்லப்பட்ட விஷயங்களையும் நாம பார்த்தோம். இதுக்கப்புறமா நான்காவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. இதுல முக்கியமாக அங்க தட்ச பிரஜாபதி, அதாவது தட்ச பிரஜாபதிக்கும் சிவனுக்கும் நடந்த யுத்தங்கள் முதல் எட்டு அத்தியாயத்துல சொல்லி சொல்ற, அப்புறம் த்ருவ சரித்திரத்தை சொல்லி சொல்ற, இப்படி பல விஷயங்கள்லாம் இந்த நான்காவது கந்தத்துல சொல்லப்படுகின்றன. இதுல சர்க்கம் விசர்க்கம் என்பதாக இரண்டு சொல்லப்படுகின்றன. ஒரு வேதாந்த விஷயம் சர்க்கம்னாக்க பெருமாளுடைய சாட்சாத் சிருஷ்டி. விசர்க்கம்ன்றது என்னன்னு கேட்டாக்க பெருமாள் சிருஷ்டி பண்ணவாளால மேல மேல நடக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி, இதை விசர்க்கம்னு சொல்லி சொல்றது. நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரத்துக்கு என்னன்னு கேட்டோம்னா எல்லாமே பெருமாளால பண்ணப்படுகிற சிருஷ்டி தான். பெரிய விசாரம் ஸ்ரீபாஷ்யத்துல சந்தியாமூர்த்தி கிளப்ஸ் அதிகரணம்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டின்னு ரெண்டு சிருஷ்டி சொல்றது. அந்த சமஷ்டி சிருஷ்டின்றது இருக்க இப்ப தனித்தனியா இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றது இருக்க, அது பெருமாளை பண்றது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி சிருஷ்டி பண்ணி பிரம்மாவையும் சிருஷ்டி பண்றது. அதுக்கப்புறமா இந்த மகாப்பிரளய காலத்துல இருக்கிற, அதாவது சரீரம் நாமரூபம், அதாவது சூக்ஷ்ம சரீரத்தோடையும் பேர் இல்லாததாகவும் உருவம் இல்லாததாகவும் இருந்திருக்கிற ஜீவன்களுக்கெல்லாம் நாமரூபத்தை கொடுத்து சிருஷ்டி பண்றேன். அப்ப அதுக்கு முன்ன பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணிட்டு, பிரபஞ்சம்ன்றது என்னன்னு கேட்டா அண்டம், இது வந்து பஞ்சபூதாத்மகமாக இருக்கு, அஞ்சு பூதங்களோடு சேர்ந்து இருக்கிறதாக இருக்கிறது. இதை சிருஷ்டி பண்ணிட்டு அப்புறமா பிரம்மாவை சிருஷ்டி அதுல சிருஷ்டி பண்றேன் பிரம்மாவை. அப்ப நீ மேல சிருஷ்டி இல்ல நீ பண்ணு சொல்லி சொல்றேன்னு சொல்லச்சே, அப்ப பிரம்மாவே சாட்சாத்தா சிருஷ்டி பண்றேரா இல்ல பெருமாள் சிருஷ்டி பண்றேரான்னு கேட்டுட்டு, அந்த சிருஷ்டியும் கூட பகவத்கர்த்தகம் தான், பெருமாள் தான் பண்றேன். அந்த அன்னன் ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாமரூபே வியாக்கரவாணின்னு சொல்லிருக்கு. ஆகையால ஆத்மனா அனுப்பிரவிசியன்னு சொன்னாக்க தானே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மாவில தானே அனுப்பிரவேசம் பண்ணி லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன் என்று இது நம்ம சித்தாந்தம்.
எது பண்றதா இருந்தா எது எல்லாமே எம்பெருமானுடைய இதுதான், அவருடைய லீலை தானே தவிர எதுவுமே கிடையாது. இப்ப சர்க்கம் சொன்ன பிற்பாடு அது சாட்சாத்தா திருஷ்டி பண்றது, அனுப்பிரவேசம் பண்ணி இவர் மூலமா திருஷ்டி பண்றதுன்றது ரெண்டு இருக்கு. அந்த சாட்சாத்தா திருஷ்டி பண்றதுன்றது இது சர்க்கம்னு சொல்லப்படுகிறது, அனுப்பிரவேசம் மூலமா திருஷ்டி பண்றதுன்றது இருக்க இது விசர்க்கம்னு சொல்லப்படுறது. இதுல வரைச்சு இங்க பெருமாளுடைய அவதாரம் நரநாராயண ரூபமான அவதாரம், அந்த அவதாரம் இந்த சர்க்கத்துல இந்த அத்தியாயத்துல இந்த ஸ்கந்தத்துல சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா மனுவனுடைய வம்சம் இருக்க அது விஸ்தாரமா சொல்லப்படுறது. இதுல முதல்ல தட்ச யாகத்தினுடைய நாசம்லாம் சொல்லி சொல்ற, திரௌபச்சரித்தம் சொல்ற, அதுக்கப்புறம் பிருத்து சக்கரவர்த்தியினுடைய சரித்தம், பிரச்சேதஸ்தனுடைய சரித்திரம்னு இந்த நாலாவது ஸ்கந்தத்துல இந்த கிரமங்கள் சொல்லப்படுகின்றன. இப்ப மைத்ரேயர் பார்த்து சொல்லிட்டு வரையர் இங்க மைத்ரேயவாச்சாம் மனோஸ்து சதரூபாயாம் தித்ரகன்யாச்சரே ஆகூதி தேவகூதிஷ்ட பிரசூதிரிதி விஸ்ருதாஹ ஆகூதிம் ரஜயே பிராதாத் அபிப்ராத்ருமதீந்திரபாம் புத்ரிகா தர்மமாஸ்ரித்ய சதரூபானுமோதிதாம் பிரஜாபதிஸ்த பவான் ருச்சி தஸ்யாமதி ஜனது மிதுனம் பிரம்மவர்ச்சஸ்வி பரபேண சமாதீனா. மனோனுடைய வம்சத்தை சொல்லிந்து வர இப்ப ஏற்கனவே கசிப பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் கபிலருடைய அவதாரத்தை சொல்லி சொன்னேன், அதுவும் பெருமாளுடைய அவதாரம் தான் அது. அந்த அவதாரத்தை விஸ்தாரமா சொல்லி சொன்னேன். இப்ப மனுவுக்கு மூணு பொண்கள் சொன்னார், அதுல ஆகூதி தேவகூதி இப்படி எல்லாம் அவளுக்கு சொல்லச்சு. ஆகூதி தேவகூதி பிரசூதின்னு சொல்லி மனுவுக்கு மூணு பெண்கள், அதுல தேவகூதியினுடைய ஒரு அவருக்கு விவாகம், அவருக்கு தட்ச அந்த பிரஜாபதி இடத்துலேருந்து கர்த்தம பிரஜாபதி இடத்துலேருந்து குழந்தைகள் பிறந்தது, இதெல்லாம் பத்தி ஏற்கனவே நாம மூணாவது அத்தியாயத்துல சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்ணார்னா ஆகூதின்னு ஒரு பெண்ணு, அந்த ஆகூதின்ற பெண்ணை ருச்சின்னு ஒருத்தர் இருந்த அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் என்பதாக சொல்ற. அதாவது மனுவுக்கு மனுவனுடைய மனைவி பேரு சதரூபான்னு பேரு, அவளுக்கு ஆகூதி தேவகூதி பிரசூதின்னு பேரு, அது தவிர பிரியவிரதம் உத்தான பாதன்னு ரெண்டு பிள்ளைகளும் உண்டு. இப்போ இந்த சதரூ இதுல பாருங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் விசேஷம் இருக்கு. மனோஸ்து சதரூபாயாம் தித்ரஹ கன்யாச்சரஜ்ஞரே ஆகூதி தேவகூதிஷ்டம் பிரசூதிரதி விஸ்ருதாஹ ஆகூதிம் பிராஜயே பிராதாதபி பிராதுருமதிம் நிருபஹ புத்ரிகா தர்மமாஸ்ரித்ய சதரூபானுமோதிதஹ. சதரூபானுமோதிதான் மனு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு, சதரூபன்ற மனைவி தன் மனைவியினுடைய சம்மதத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். யாருக்குன்னா ருச்சி ருச்சின்ற ஒரு மகர்ஷிக்கு. இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னாக்க, அம்மா அப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு, அப்பா சுதந்திரமா தீர்மானம் பண்ணக்கூடாது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றதுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் தீர்மானம் பண்ணணுமே தவிர இப்படி ஒரு நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது இதுல இருந்து ஏற்படுற ஒரு விஷயம் இது. இப்ப மனுவும் மகாத்மா சதரூபையும் பரம பதிவிரத்தை இப்படி ரெண்டு பேருமா இருந்து அந்த ருச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இதுல சாஸ்திரத்துல சொல்லச்சு இந்த கிரமம், அதாவது கர்த்தக்ரமம்னு சொல்லி சொல்றது, யாருக்கு யாரெல்லாம் கிரியையெல்லாம் பண்றதுன்னு சொல்லச்சு. அப்பா அம்மாவுக்கு புத்திரன் கர்த்தாவாக இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்ற கர்த்தா,
எந்த புத்திரன்? என்ன புத்திரன்ல பலவிதம். ஔரச புத்திரன், அவளுக்கு நேர பிறந்த புத்திரன் இருந்திருக்கால அவன் ஔரச புத்திரன் சொல்லி சொல்றது. சீக்கிரத புத்திரன், சீகாரம் பண்ணிட்டு அதனால ஒரு அது அவ அதனால புத்திரனாக ஆரம்பம் சீக்கிரத புத்திரன்றது. அதுக்கப்புறமா அந்த சாஸ்திரத்திலேயே ஒன்னு சொல்றது புத்திரிகா புத்திரன்னு ஒண்ணு சொல்றோம். புத்திரிகா புத்திரன்னாக்க என்னன்னாக்க ஒத்தனுக்கு புருஷ சந்ததி இல்லை, ஆண் குழந்தைகள் இல்லை, பெண் குழந்தைகள் மாத்திரமே இருந்திருக்கா. அந்த பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேயே ஒரு உடன்படிக்கையோட கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. யாருக்கு? அந்த மாப்பிள்ளையின்டையும் அந்த பொண்ணுண்டையும் சொல்ல வேண்டியது, அம்மா உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னாக்க அந்த குழந்தையை எனக்கு கொடுத்துட வேண்டியது, யாரு அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட வேண்டியது. அவன் உனக்கு சகோதரனாட்டம் ஆயிடணும். அவனை வந்து புத்திரிகா புத்திரன்னு பேர். சீக்கிரத புத்திரனை காட்டிலும் புத்திரிகா புத்திரனுக்கு விசேஷம் அதிகம். அந்த கல்யாணம் பண்ணச்சேயே இப்படி. இப்ப இவருக்கு மனுவுக்கு ரெண்டே ரெண்டு குழந்தைகள் பிள்ளைகள் தான், பிரியவிரதர் உத்தான பாதர்னு ரெண்டு பிள்ளைகள். இப்ப பிள்ளை இல்லாதவா தான் இப்படி ஒரு உடன்படிக்கைய பண்ணிக்கலாம். பிள்ளை இருக்கிறவா பண்ணிக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்றது. அப்ராதுகாம் பிரதாஸ்யாபி துக்கியம் கன்யாமலங்கிருதாம் அஸ்யாம் யோ ஜாயதே புத்திரா தனப்புத்ரோ பவிஷ்யதி. அந்த கல்யாணம் பண்ணச்சேயே அம்மா நீ பிராத்தா இல்லாதவனாக இல்லாதவளாக இருக்க, சகோதரன் இல்லாதவளாக நீ இருந்திருக்க, உன்ன அலங்காரத்தோட உனக்கு எல்லாம் நகநட்டு எல்லாம் செய்து உனக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இவர் மூலமாக அத்தியாமியோ யோ ஜாயதே புத்திரஹா, இவள் மூலமாக உமக்கு வரக்கூடிய குழந்தை பையனை எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அவரதெல்லாம் நீ வச்சுக்கோ. ஒரு குழந்தை எனக்கு கொடுத்துடணும், ஒரு பிள்ளையா இருந்தா எனக்கு கொடுத்துடணும்னு சொல்லி இப்படி உடன்படிக்கையோட பண்றது இருக்கு. இது புத்திரிகா புத்திரன்னு பேர் இருக்கு. இது சாஸ்திரத்துல அங்கீகிருத்தமான ஒரு விஷயம். மனு என்ன பண்ணா, புத்திரிகா புத்திரனா தனக்கு தனக்கு ரெண்டு பசங்க புருஷ பசங்க இருந்தா கூட போறாது, இன்னும் உனக்கு புருஷ பசங்க வேணும்னு ஒரு ஆசையா இருக்கு. அப்ப இந்த ருச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேயே ஆகூதிய ருச்சிக்கு ஆகூதிய ருச்சின்னு மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேயே எனக்கு உனக்கு பறக்கிற பிள்ளையே எனக்கு கொடுத்துட வேண்டியதுன்னு சொல்லி சொன்ன. பிரஜாபதி சகவான் ச பகவான் ருச்சி தஸ்யாமஜி ஜனது மிதுனம் பிரம்மவர்ச்சஸ்வி பரமேண சமாதினா. பரமேண சமாதினா எத்தனையோ வருஷங்கள் தபஸ் பண்ணி இவள் மூலமாக ஆக்கூதி மூலமாக ரெண்டு குழந்தைகள், அதுல மிதுனம், மிதுனம்னா இரட்ட யுகுளமாக பிறந்திருக்கு, இரட்டை குழந்தையா பிறந்திருக்கு. அந்த ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை சாட்சாத் பெருமாளே தான். எத்தையோகோ புருஷா சாட்சாத் விஷ்ணுகோ யஜ்ஞஸ்வரூபத்திற்கு, யஜ்ஞஸ்வரூபத்திற்காக இருந்திருக்கிறது, யாகஸ்வரூபமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் பெருமாள் அவதாரம் பண்ணேர். இன்னொரு ஸ்திரீ அவளோடு கூட ஒரு பெண்ணு பிறந்ததே, அந்த பெண்ணுக்கு பெண்ணு யாருன்னா யாரோ இல்ல, மகாலட்சுமி தான் பிறந்தார். இப்ப இந்த மகாலட்சுமி தான் பிறந்திருக்க. பூதே ரம்சபூதா அனபாயினி யாஸ்திரி சா தட்சிணா, அவ பேருக்கு தட்சிணான்னு பேரு. அந்த தட்சிணா பூதே ரம்சபூதா அனபாயினி, அந்த மகாலட்சுமியினுடைய அம்சபூதமாக இருந்திருக்கிற அனபாயினி. இப்ப இவ ரெண்டு பேரும் அக்கா தங்க அண்ணன் தங்ககளா ஆயிட்டா, இவா எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அதுக்காக தான் அனபாயினின்ற சப்தத்தை சொல்லியிருக்க. விஷ்ணுஸ்ரீ அனபாயினி, பெருமாள் எப்பவுமே தாயார் எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிறவர்கள் தான் தாயார். அகலுகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அங்க வார்த்தை ஒன்ன ஒரு க்ஷணம் கூட நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு அகலுகில்லேன் இறையும் என்று, இது தாயார் சொல்ற வார்த்தை. அகையால் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. அலர்மேல் மங்கையாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியா அவள் உரைகின்ற, அவள் வாசம் பண்ணுகின்ற திருமார்பை உடையவன் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற.
ஆகையால பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருக்கார் விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினு கிருஷ்ணாஜினேன சம்ரண்வன்னு சொல்ற வாமனாவதாரத்துல பிரம்மச்சாரியா அவதாரம் பண்றார் பெருமாள். அப்படி பிரம்மச்சாரியா மகாபலி சக்கரவர்த்தியிட்ட போகச்சே கூட மகாலட்சுமி திருமார்பில் இருந்துட்டு இருக்காளாம். அந்த கிருஷ்ணாஜினத்தை அந்த மான் தோலால இழுத்து இழுத்து போத்துக்கிறேரா அந்த மகாலட்சுமி தெரியாது இருக்கணும்ன்றதுக்காக கிருஷ்ணாஜினேன சம்ரண்வன்னு. ஆகையால இந்த இடத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடக்கிற கல்யாணம்ன்றது இந்த அண்ணன் தங்க உறவு முறைன்னு எல்லாம் நினைச்சக்கூடாது. விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி எப்பவும் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்கார்னு சொல்லி சொல்ற. இப்படி இவளுடைய வம்சத்துல வர்றது ஆணின்னே சுகிருகம் புத்தியாக புத்திரம் விததரோஜிஷம் சுவாஜம் புவோ முதாயுக்தா ருச்சிர் ஜக்ராஹ தட்சிணாம். இப்ப ஏற்கனவே இவ ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணின்ற பிரகாரத்துக்கு அந்த சுவயம்புவம் மனு சுவயம்புவம் மனு என்ன பண்ணு தன்னுடைய அந்த புருஷ குழந்தைய தங்காத்துக்கு அழைச்சி வந்துட்டு ருச்சி மகரிஷி என்ன பண்ணு தட்சிணான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ குழந்தையை தான் வச்சுருக்கு. யாகத்துக்கெல்லாம் பதியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவளை கல்யாணம் பண்ணிண்டு என்று சொல்றது. இப்ப இதுல போய் அண்ணன் தங்க போய் கல்யாணம் பண்ணிட்டாருன்றதெல்லாம் இந்த விசாரம்லாம் இந்த இடத்துல கிடையாது. இதுக்காக தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற அனபாயினின்றத சொல்லி சொல்ற. இப்படி இவளுடைய வம்சத்தை மேல மேல சொல்லிட்டு வரையறவர். இதுக்கு மேல அவர் என்ன சொல்றாருன்னா இவாளிடத்திலேருந்து பெருமாளும் இவா ரெண்டு பேரும் விஷ்ணுவும் தட்சிணையும் இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிண்டு நிறைய குழந்தைகளை பெற்றிருந்தா 12 புத்திரர்களை பெற்றானா. அந்த 12 பேர் தான் தோஷன் பிரதோஷன் சந்தோஷன் பத்ரர் சாந்தி இடஸ்பதி இப்படி எல்லாம் சொல்லச்சு ரோச்சனர்னு 12 பேர். இப்படி இந்த 12 பேரையும் அவர் இது பண்ண பிற்பாடு இவாளே தான் தேவதைகளாகவும் அத்ரி மரீச்சி போன்ற மகர்ஷிகளாகவும் இந்த யஜ்ஞருடைய அம்சாவதாரமாகவும் அவனே தேவேந்திரனாகவும் இப்படி எல்லாம் ஆனா இது தவிர பிரியவிரத உத்தானபாதர் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் மனுவனுடைய புத்திரர்களாகவும் ஆனான்னு சொல்லி சொல்ற. இப்படி சுவயம்புவ மன்வந்தரம்ன்றது அதுக்கு சுவயம்புவ மன்வன்றது போன்றது அதுல வந்து புத்திர பௌத்திரர்கள் இவளுடைய ஒரு வம்சத்தை இதுவரைக்கும் சொல்லி சொன்ன. இதுக்கப்புறமா தக்ஷ பிரஜாபதிக்கு இந்த பிரம்மம்ம பிரசூதின்ற பெண்ணை கொடுத்துட்டு இப்ப இதுல வந்து ஆகூதி தேவகூதி பிரசூதி இப்படி மூணு பேர். ஆகூதிக்கு தான் இப்ப ருச்சிக்கு கொடுத்து அவர் மூலமா தட்சிணா பெருமாள் அதாவது ரெண்டு விஷ்ணு அம்சமாக இருக்கிற ஒரு அவதாரம் புருஷ அவதாரம் மகாலட்சுமியினுடைய அவதாரமா இருந்திருக்கிற தட்சிணா இவ ரெண்டு பேரும் வந்திருக்கா. இவா மூலமாக இப்படி பெரிய மரீசிகள் தேவதைகள் மகர்ஷிகள்லாம் அவள்லாம் தோன்றினா மகர்ஷிகள்லாம் பெருமாளுடைய அம்சம்ன்றது தெரியப்படுத்துது. இந்த இடத்துல ஒரு விஷயம் நாம நினைக்கணும். அதாவது இப்படி பெருமாள் பிராட்டி இந்த மாதிரி குழந்தைகள் இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நாம நினைக்கிற மாதிரி உடலுறவு அந்த மாதிரி எல்லாம் வந்த குழந்தைகள் இல்லை. அவர்களுடைய மன சந்துஷ்டியினால ஏற்படுத்தின்ற குழந்தைகள்ன்றது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இது சாஸ்திரமும் சொல்றது வைத்தியமும் சொல்றது கணவன் மனைவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமானவர்களாக சந்தோஷத்தோடு இருந்திருக்கிற சமயத்துல அங்க பிறக்கிற குழந்தைகள் இருக்கால அவ நல்ல தேஜஸோடையும் நல்ல ஞாதாக்களாகவும் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் என்பதாகவும் சொல்றது. அதனாலதான் எப்பவும் பெருமாளும் பிராட்டியும் பிரியாதவர்களாக இருந்திருக்கிற அந்த திவ்ய தம்பதிகளுடைய சங்கல்பத்தினால தோன்றினவர்கள் ஆகியால்தான் தேவர்கள் மகர்ஷிகள் இவெல்லாம் விஷ்ணுவனுடைய அம்சம் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமாளுடைய அம்சமாக எல்லாருமே நாம சொல்லுகிறோம். நாம இப்படி மனுவனுடைய ரெண்டு பெண்களுடைய ஒரு கணவன்மார்கள் அவளிடத்திலிருந்து வந்த குழந்தைகளை பத்தி சொல்லியாச்சு. இப்ப மூணாவது பொண்ணு பிரசூதின்றது.
பிரம்மா அவர் சிருஷ்டி பண்ணச்சே தட்ச பிரஜாபதியை சிருஷ்டி பண்றே, அந்த தட்ச பிரஜாபதிக்கு பிரசூதின்ற பொண்ணை கொடுத்து மனு கொடுத்து இவர் தான் இந்த தட்ச பிரஜாதி மூலம் பிரஜாபதி மூலமாக பிரசூதின்ற பெண்ணினால வரக்கூடிய ஒரு வம்சம் இருந்துருக்க, இதுதான் லோகத்துல அதிகமாக இருந்துருக்கு. நட்பம் இவெல்லாம் நிறைய பதங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணலாம். பிரசூத்தின்னாக்க என்ன அர்த்தம்னா குழந்தைகளை உண்டு பண்ண போவாள் பிரசூத்தின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காரண பெயர் தான். நாம நினைக்கிற மாதிரி இப்படி எல்லாம் ஒரு ரூபணம் பண்றது தான் இதெல்லாம் சொந்து. இப்ப சங்கல்ப சூரியோதயத்துல சுமத்தின்னு ஒரு மனைவி, அதாவது விவேகனுடைய மனைவியினுடைய பேருன்னெல்லாம் சொல்ற மாதிரி தான் இதெல்லாம் நாம எடுத்துக்கணுமே தவிர, இது இந்த ஆதுனிகமா இந்த காலத்துல இருக்க மாதிரி ஆண் பெண் இப்படி எல்லாம் நம்ம எடுத்துருக்கிறதுன்றது இல்லை. ஒண்ணு, இப்ப இந்த கர்தமருடைய பெண்ணும் மரீச்சியினுடைய பத்னி, மரீச்சி மகர்ஷியினுடைய பத்னி இருக்கல கலான்றவள், அவ என்ன பண்ணான்னாக்க கஷ்யபரையும் அந்த கர்தம பிரஜாபதியிலிருந்து கஷ்யபர் வந்தார், பூர்ணிமான்னு ஒரு பொண்ணை பார்த்தா, இப்படி எல்லாம் வரிசையா இவ்வளேந்து அநேகமான ஒரு நிறைய சிருஷ்டிகள்லாம் நிறைய ஏற்பட்டது. இந்த சமயத்துல விசரர் கேக்குறேன், அத்திரே கிரகே சுரஸ்ரேஷ்டாக ஸ்தித்யுத்பத்யந்தஹேதவஹ கிஞ்சிச்சிகே ரிஷயா ஜாதா ஏததா க்யாஹிமே குரோ. அத்ரியினுடைய அத்ரி மகர்ஷியினுடைய வீட்டுல பெருமாள் ருத்ரன் மற்றும் பிரம்மா மூணு பேரும் குழந்தையா பிறந்தார். இது எப்படின்றது எனக்கு தெரியலையே, இதுக்கு என்ன காரணம்ன்றத நேர் சொல்லணும்னு சொல்லி சொன்னாரா. அப்போ அதுதான் சொல்லி சொல்ற, விஸ்தாரமா சொல்லி சொல்ற. அத்ரே விதுரு அத்ரே கிரகே சுரஸ்ரேஷ்டாஹ ஸ்தித்யுத்பத்யந்த ஹேதவஹ கிஞ்சித் சிகேர்ஷவஹ ஜாதாஹ ஏததா க்யாஹிமே குரோ. மைத்ரே உவாச பிரம்மணா நோதித சிருஷ்டா வத்ரே பிரம்ம விதாம்பரா சஹ பத்ன்யா யதா விருட்சம் குலாத்ரிம் தபசி ஸ்திதஹ. அதுல அத்ரி மகர்ஷி என்றவர் சாதாரணமானவர் இல்லை, அவர் பெரிய பிரம்மவித்தவர். அப்படி பிரம்மவித்தாக இருந்திருக்கிற அவ அந்த பெரிய ஹிமவத் பர்வத்திட்டத்துல போய் அவர் அத்ரிக் மகர்ஷிக்கு அனுசூயோட கல்யாணம் ஆயிடுத்து. ஆகையால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பெரிய தபஸ் பண்ணிடறார். எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ற, அப்படி தபஸ் பண்ண பிற்பாடு தஸ்மின் பிரசூனா ஸ்தபக பலாசா சோக காலனே வார்பிஸ்ரவத்ரவத்தே நிர்விந்தியாயா சமம் ததா பிராணாயாமேன சம்யம்ய மனோ வருஷஜதம் தப ஆதிஷ்டதேக பாதேன நிர்வந்தோ நிலபோஜன சரணம் தும் பிரபத்தேஹம் ஏவ ஜெகதீஸ்வர பிரஜாமாத்மசமாம் மஹ்யம் பிரயச்சம் த்விதி சிந்தயன். இவருடைய தபஸ்ஸு பிரமாதமான தபஸ்ஸு. இந்த தபஸ்னால அப்படியே பூமி எல்லாம் அப்படியே தகிச்சு போறதான் அதுல. அப்ப இவ மூணு பேரும் வந்து நிக்கிறாளாம் அத்ரி மகர்ஷிக்கு எதிர வந்து நிக்கிறாளாம். அப்ப அத்ரி மகர்ஷி கேக்குறே, உங்கள யாரோ ஒருத்தர் தான் எல்லா லோகத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர், யாரோ ஒருத்தர் ஜெகதீஸ்வரராக இருந்திருக்க, யார் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்காரோ அவரை நான் சரணமாக அடையிறேன்னு எனக்கு, அப்போ அவருக்கு சமானமான குழந்தைய அவர் எனக்கு கொடுக்கட்டும்னு சொல்லி சொல்றாராம். சரணம் தம் பிரபத்யேகம் ஏவ ஜெகதீஸ்வர பிரஜா மாத்ம சமாம் மஹ்யம் பிரயச்சத்விதி சிந்தையன். ஆத்மசமாம் பிரஜாம் மஹ்யம் பிரயச்சது, தனக்கு ஒப்பாக இருந்திருக்கிற குழந்தைய எனக்கு கொடுக்கட்டும்னு அவர் பிரார்த்தனை பண்றார். அத்ரி மகர்ஷி பண்றார். இப்ப பாக்குற, இப்ப யாரு சொல்றது, யார் போய் சொல்றதுன்னா அப்சரோ முனிகம் சர்வ சித்யா விசாரதோ ரவி விசாயமான.
यशसः तथा आश्रमपदं व्ययुः तथा विद्भावसंयोगविद्योतिमनामुनिः उक्तिन्नेकपादेन ददर्श विबुधर्षभान् இப்படி கேட்ட உடனே அவர் அத்ரி மகர்ஷி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க அந்த மகர்ஷியினுடைய உண்டா பிராணாய இதுல வந்து விஸ்வோத்பவ ஸ்திதிலேஷு விபஜ்யமானோ மானைஹி மாயாகுணைஹி அனுயுகம் விகிரகீத தேகாஹ தே பிரம்ம விஷ்ணு கிரீஷாஹ பிரணதோஸ்மியகம் அஹம் வஸ்தேபியா கைவ பவதாம் மயிஹோபூதா பிரம்மா விஷ்ணு மகாதேவன்லன்னா உங்களை நமஸ்காரம் பண்றேன் உங்களையே சரணமாக அடைகிறேன் இப்படி தியானத்தோட இருந்துட்டு இருக்கிற புத்திரோத்துக்கு வேண்டியாக இருந்துட்டு இருக்கிற ஒத்தரை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இப்ப மூணு பேரும் வந்ததுக்கு காரணம் என்ன மூணு பேரும் என்ன அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் அனுகிரகம் பண்றேன்னா அதுக்கு இந்த தேவதைகள்லாம் சொல்றனா வாஸ்தவம் தான் யதாகிருதஸ்தே சங்கல்பா பாவ்யம் தேனைவ நான்யதா தற்சங்கல்பத்திய தே பிரம்மன்னே எத்வை தியாயதி தேவயம் அப்ப நீ எல்லாம் சத்தியசங்கல்பராக இருந்திருக்கு நீ எப்படி சங்கல்பம் பண்ணப்பட்டதோ அந்த மாதிரிதான் ஆக வேண்டுமே ஒழியா அதுக்கு விபரீதமாக ஒன்னும் ஆகக்கூடாது இப்ப ஜெகதீஸ்வரன்னு சொல்லச்சே ஒரு தத்துவத்தை நீ தியானிச்சேரோல்லையோ அந்த தியான தத்துவம் யாரு என்பது கேட்டமானாக்க அந்த தத்துவம் நாங்க தான்னு சொல்லி சொல்லணும் இப்ப நாங்கன்னாக்க இப்ப மூணு பேருமே ஜெகதீஸ்வரா ஆயிடுறா இத வந்து இதுல வியாக்கியானத்துல வரைச்சே என்ன பண்றாருன்னா இவா மூணு பேரும் ஜெகதீ சிருஷ்டிக்கு காரணமாக பிரம்மா ஸ்திதிக்கு காரணமாக பெருமாள் இருந்துருக்கு ஆகையால மூன்றாவதாக இருந்துருக்கிற லயத்தை காரணமாக ருத்ரன் இருக்க நாங்க மூணு பேரும் இவா மூணு பேரும் வந்து அவதற்கான்னு சொல்லி அங்க வியாக்கியானம் பண்றேன் ஆனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னா தத்துவ அபேத விவகாரோபத்தேகேன்னு இதுல பெருமாள் என்ன சொல்றாருன்னா சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயவாகம் அவஸ்திதா மத்த சர்வம் அகம் சர்வம் மை சர்வம் சனாதனான்னு எல்லா வஸ்துக்களும் என்னிடத்திலிருந்துதான் உண்டாச்சு எல்லா வஸ்துக்களும் என்னிடத்துலதான் இருந்துருக்குன்னு சொல்றதுனால பிரம்மாத்மகத்துவம் பிரம்மாவுக்கும் ஆத்மாவாகவும் இருந்துருக்கிறவர் பெருமாள் தான் அந்த ருத்ரனுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கிறவர் பெருமாள் தான் ஆகையால பிரம்மா ருத்ரன் விஷ்ணுன்னு சொல்லி விவகாரம் பண்ணாலும் கூட மூணுமே ஒருத்தன் தான் அதுதான் மகாபாரதத்துல சொல்லச்சு தவாந்தராத்மா மமச்ச ஏற்றான்யே தேகி சம்சிதாக சர்வேஷாம் சாட்சிபேதோது நக்ராஹியா கேனச்சித் கொச்சித்துன்னு சொல்லி சொல்ற ஆகையால சில இடத்துல பிரம்மா நாராயணா சிவச்ச நாராயணா சக்கரச்ச நாராயணா காலச்ச நாராயணா திசச்ச நாராயணான்னு எல்லாம் சொல்லச்சே அந்தந்த செயல்களை செய்யும் பொழுது தத்தச்சரீரகமாக அந்தந்த சரீரத்தோட இருந்துண்டு பெருமாள் அந்த சிருஷ்டிய பண்றேர் இந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்றார் ஜெகத்துக்கெல்லாம் பாலகனாக இருந்துருக்கேர் எல்லாம் லயத்தை அடையறதுக்கு காரணமாக இருந்துருக்கேன்னு சொல்றது இப்ப இவ மூணு குழந்தைய பெருமாள் பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா லோகத்துல பிரம்மத்துக்கு ஈஸ்வரனுடைய லட்சணம் சொல்லச்சே சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்துருக்கிறது யாரோ அவன்தான் வந்து ஈஸ்வரன்னு சொல்லி சொல்ற அதுல பிரத்யேக லட்சணம் இந்த மூணு சிருஷ்டி சிருஷ்டி பண்றது அதுக்கப்புறமா காப்பாத்துறது லயத்தை அடைவிக்கிறது இது மூணும் இந்த மூணு சேர்ந்து பண்றவா இந்த மூணையும் ஒத்தரையை பண்றவரா இருந்தா கூட அதுல பிரத்யேகம் லட்சணம்னாக்க சிருஷ்டி பண்றவர் யாரோ அவர் தான் பிரம்மம் ஸ்திதிக்கு காரணமாக இருந்திருக்கவர் யாரோ அவர் தான் பிரம்மம் லயத்துக்கு காரணமாக யாரோ அவர் தான் பிரம்மம் இப்படி பிரம்மசப்தத்தினால சொல்றது அவர் தான் பரமாத்மான்னு சொல்றதுன்னு இந்த பிரத்யேக லட்சணத்தை நாம அங்கீகரிக்கிறோம் இப்ப இந்த பிரத்யேக லட்சணத்தை ஒவ்வொருத்தரும்னு சொல்லி இது வேதாந்த விஷயமா இருந்தாலும் இது அவசியம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால சொல்றேன் நானு இப்படி பிரத்யேக லட்சணமா இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் கேட்டது லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் யாரோ அவன் தான் எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு அத்ரி மகர்ஷி கேட்டேன் அவருக்கு மூணு குழந்தையா பிறந்திருக்க அந்த மூணு பேரும் தான் ஒத்தம் தான்
அன்னைக்கிற மாதிரி சிருஷ்டிக்கு ஸ்திதிக்கு பிரளயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கவர் நான்னு சொல்லி அப்ப அந்த பெருமாள் மூணு ரூபமாக பிரம்மா ரூபமாகவும் விஷ்ணு ரூபமாகவும் அந்த ருத்ர ரூபமாகவும் அவதாரம் பண்ணு என்று இந்த இடத்துல சூக்ஷ்மமான அர்த்தம் இது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ அதுலேருந்து வரைச்சே பிரம்மதேவனுடைய அம்சமாக அங்க தர்ம தீவாள்லாம் இந்த குழந்தைகள்லாம் பிறந்த பிற்பாடு பிரம்மதேவனுடைய அம்சத்தினால சந்திரன், பெருமாளுடைய அம்சத்தினால யோக வித்தான தத்த, ருத்ரனுடைய அம்சத்தினால தூர்வாசர், இப்படி இவாள்லாம் அவரிடத்துல இருந்து உண்டானான்னு சொல்லி சொல்ற. இங்க பிரம்மாவனுடைய மூணாவது புத்திரர் அங்கிரசு, அங்கிரசத்துல இருந்து அங்க பிரஜைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அவரிடத்துல இருந்து உண்டானெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ற. அங்கிரசனுடைய மனைவி பேரு ஸ்ரத்தான்னு பேரு. அவளுக்கு சினைவாளி, குகு, ராகா, அமாவாஸ்யா இதெல்லாம் வந்து அந்தந்த நிகழ்வுக்கு ஏற்ப அந்த பேரெல்லாம் வருது. இப்படி எல்லாம் அவளுக்கு எல்லாம் பிறந்திருக்கா. இதுல வரைச்சு வசிஷ்டருடைய மனைவி பேரு ஊர்ஜன்னு பேரு, அவளிடத்துல இருந்து பிரசித்த சித்திரகேது, இப்படி எல்லாம் அவளிடெல்லாம் பிறகு இப்படி வம்சத்தை சொல்லிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு வரைச்சு தக்ஷ பிரஜாபதியை பத்தி சொல்லி சொல்றேன். இந்த தக்ஷ பிரஜாபதியை பத்தி சொல்லச்சு, தக்ஷர் அந்த பிரசூதியினிடத்துல இருந்து, இப்போ ஏற்கனவே பிரசூதி தானே தக்ஷருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், அந்த விபுவான தக்ஷ அந்த பிரசூதியினிடத்துல இருந்து 16 பெண்களை உண்டு பண்ணினாராம் அவர். அதுல தர்மனுக்கு, தர்மன்னு சொன்னாக்க தர்ம ராஜா, அவருக்கு 13 பொண்ணை கொடுத்தார். அதே மாதிரி ஒரு பெண்ணு சுவாகான்ற பெயருடைய ஒரு பெண்ணை அக்னிக்கு கொடுத்துருக்க, அதுக்கப்புறமா ஸ்வதான்ற ஒரு பெண்ணு இருக்க, அந்த பெண்ணை இவளுக்கு பித்திருக்களுக்கு கொடுத்த, கடைசியில சதீன்ற ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை தான் மகாதேவனுக்கு கொடுத்தான். இப்படி இவாள்லாம் தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்ணை. இந்த மாதிரி இவாள்லாம் ஜனிக்கச்சே பிரபஞ்சம்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடையும் சாதுக்களோட கூட சேர்ந்ததாகவும் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. அதே சமயத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னாக்க, பெருமாளை சிருஷ்டி பண்ற, நரநாராயணனை சிருஷ்டி பண்ற, மேதைன்ற உள் என்ன பண்றாருனாக்க, தர்மராஜாவினிடத்துல இருந்து, தர்மராஜாவுக்கு 13 பொண்ணு கொடுத்தாலும் இல்லையோ, அந்த தர்மராஜாவினிடத்துல இருந்து மேதைன்றவு ஸ்மிருதின்ற புத்திரன், திதிச்சேன்றவள் வந்து க்ஷேமன்னெல்லாம் கொடுத்துட்டான். கடைசியில என்ன பண்ணன்னா, எல்லா மூர்த்தின்றவள் நரநாராயணன்ற ரிஷிகளை தோற்றுவித்தார்கள். இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். இந்த நரநாராயணன்னு சொல்லி பெருமாளுடைய அவதாரம் இருக்க, இந்த அவதாரம் பண்ணச்சே லோகம் மொத்தம் சந்தோஷப்பட்டது என்பதான் சொல்ற. மூர்த்தி சர்வகுணோத்பத்தி நரநாராயண ரிஷி யயோ ஜன்ம யதோ விஸ்வம் அப்யனம் ததே சுனிர்வ்ருதம் வனாம்சி ககுபோ வாதாஹ ப்ரததுஹு சரிதோத்ரயஹ. எதுக்காக சொல்றேன்னா, இந்த நரநாராயணருடைய அவதாரம் இருக்கச்சு, குரு சிஷ்ய பாவத்துல நமக்கு காண்பிச்சு கொடுத்து அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணவர்கள். இது அஷ்டா சர்வம் அஷ்டாட்சராந்திரஸ்திதம்னு சொல்லப்படினால அந்த அஷ்டாட்சரத்துக்கு பிரவர்த்தகர்களாக இருந்திருக்கிறவர் நரநாராயணர்கள். அவாளே தான் நரன் தான் அர்ஜுனனா பிறந்திருக்கான், நாராயணன் தான் கிருஷ்ணனாக பிறந்திருக்கான்றதும் சொல்றது. எப்படி தேவதைகள்லாம் இவர்களுடைய இந்த நரநாராயணருடைய பிறப்பை ரொம்ப கொண்டாடினா என்பதாக சொல்லி சொல்ற. காவிமௌ வை பகவதோ ஹரேரம்சா விஹாகதௌ பாரவியசாயிச்ச புவகா கிருஷ்ணோ எது குருத்வகோ. அவ ரெண்டு பேரு தான் பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் இங்க அவதாரம் பண்றா என்று சொல்ற. சுவாகாபிமானே ஆத்மஜாஸ்திரீ நதி ஜனதே பாவகம் பவமானஞ்சிவோஜனம். இப்படி இவளுடைய பிறப்புகள் மேல மேல வந்து சொல்லச்சு சொல்லிண்டு வர, பவத்னே பத்னி
भवस्य पत्नी तु सती भवं देवम् अनुव्रता आत्मन सदृशं पुत्रं नलेभे गुणशीलतः। இப்போ சிவபெருமானுடைய மனைவி சதி, அந்த சதி தனக்கு தனக்கு சதிருஷமான குழந்தைய அவ இன்னும் பெறல, ஆகையால எவ்வளவோ மகாதேவனோட கூட அனுசரிச்சு நடந்தா கூட அவளுக்கு இன்னும் வரல. சரி, இதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னாக்க, அவ சின்ன குழந்தையா இருக்கச்சு அந்த காலத்துல பிரௌடையாக தான் இருக்கச்சு, அதாவது சின்ன குழந்தையா இருக்கச்சையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு குழந்தை பத்துக்கிறதுக்குன்ற ஒரு தகுதியோட ஒரு ஸ்திரீத்வத்தோட இருக்கிறதுன்ற ஒரு காலம் வருது. அதுக்கு முன்னையே இந்த குழந்தைய மகாதேவனிடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு தன்னுடைய தகப்பனார் பண்ண யாகத்துல தானே உடலை மாய்த்து கொண்டா அப்படின்றவு. அதனால அவளுக்கு அந்த சமயத்துல அவளுக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னையே அவளே போயிட்டா என்பது விஷயம். இது வரைக்கும் இந்த அத்தியாயத்துல ஒரு வரிசையில சொல்லி சொல்றேன். இத கேட்ட உடனே இவர் கேட்கிற விதுரர் கேட்கிற, பவேசி இலவதாம் சிரேஷ்டே தட்சாம் துகிதவத்சலா வித்வேஷம் அகரோத் தஸ்மாத் அனாதிருஷ்ய ஆத்மஜாம் சதி கஸ்தம் சராகர குரும் நிர்வைரம் சாந்த விக்கிரகம் ஆத்மாராமும் கதம் துவேஷ்டி ஜெகதோ தெய்வதம் மகது. இப்ப தட்ச பிரஜாபதியினுடைய யாகத்துல இவள் தன்னுடைய பிராணனை விட்டாலும் இல்லையோ, இப்ப இது வந்து இந்த யாகம் எப்படி நடந்தது, என்னத்துக்காக தட்ச பிரஜாபதிக்கோ சிவனுக்கோ சண்டை வந்தது, இத பத்தி ஒண்ணுமே சொல்லாத திடீர்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாரே, இது என்ன விஷயம்னு இதை விதுரருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதுக்காக மைத்ரேயரை பார்த்து கேட்கிறேதான் அவ. வஸ்துதா அவ சதீன்றவு மகா பதிவிரதை, சதீன்ற சப்தத்துக்கே அவ்வளவுதான், பதிவிரதா மகாபாகா சதீன்னு சீதா பிராட்டியே சொல்லி சொல்ற. அப்ப அந்த சதீ சப்தத்தினால சொல்றவளா இருக்கிற மகா பதிவிரதையாக இருந்துட்டு இருக்கிற அவள், அவளுக்கு மகாதேவனும் யாரிடத்துலையும் கோபம் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கவ, அவரை போய் தட்ச பிரஜாபதி எதுக்காக கோச்சுண்டே, என்ன சமாச்சாரம் நடந்ததுன்னு தெரியலையேன்னு விதுரர் கேட்கிறே. அதுக்கு மைத்ரேயர் பதில் சொல்ல போறே, இது எல்லாம் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்த சண்டை என்னன்றது, அதனுடைய அந்த சண்டை விஸ்தாரத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டோம்னாக்கா, பர்த்தா அதாவது நம்ம குழந்தைகளுடைய விஷயம் கல்யாணம்ன்றது வரச்சே அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து தீர்மானம் பண்ணி யாருக்கு குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது சேர்ந்துதான் தீர்மானம் பண்ணமே தவிர, புருஷன் தான் புருஷன் தன்னிஷ்டத்துக்கு தீர்மானம் பண்றதுன்றது பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரம். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் நாம. ரெண்டாவது விஷயம், கணவன் மனைவியாக இருக்கிறதுன்றது வரைச்சே சந்துஷ்டின்றது ஒருவருக்கொருவர் பிரீத்தியோடு இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த சந்துஷ்டியோடு இருக்கிறது தான் அதில் ஒவ்வொரு திருப்தியோட, இந்த பணம் காசுலாம் அடுத்த விஷயம், இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரீத்தியோடு இருக்கிறது, அந்த பிரீத்தி தான் சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சின்றதுல. மூணாவது விஷயம், மனைவியா இருந்திருக்கிறவா கணவனுடைய சந்தான விருத்தியாக அவளுடைய எண்ணத்தை அனுசரிச்சு போகக்கூடியதாக அவளாக இருக்கணும். அந்த அனுசரிச்சு போகச்சே, அந்த அனுசரிச்சுட்டே இருக்கச்சேதான் அவ பண்ற தப்பு இருந்ததுன்னாக்க, அந்த தப்ப வந்து நீ தப்பு பண்றேன்னு அவ மனசுல ஒரு தன்னுடைய மேலோங்கித்தனத்தை தெரியப்படுத்தாமல் அவளுக்கு நிதானமா புரியப்படுத்தி செய்யணும்ன்றது இருந்துருக்க, இது மூணாவது விஷயம். இப்படி இதுல ஏதோ அந்த குழந்தை பிறந்தது இந்த குழந்தை வந்து அவருக்கு பிறந்ததுன்னு ஏதோ ஒரு பிறப்பினுடைய வரிசையை சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டாம். இதுலையும் நமக்கு இந்த சாஸ்திரம், அதாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அங்கங்க மகரிஷி தெரிவிக்கிற. இப்படி நாமளும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.